வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில ஒரே ஒரு விக்கெட்டை வீழ்த்தினதன் மூலம் உலகத்துல நிறைய சாதனைகளை தன்வசமாக்கி இருக்காரு ரவீந்திர ஜடேஜா. வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸோட கடைசி விக்கெட்டை எடுத்திருந்தாரு ரவீந்திர ஜடேஜா. இது ஒரே ஒரு விக்கெட் அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு 300வது விக்கெட்டா அமைஞ்சிருந்தது. இதன் மூலமா 300 விக்கெட்டுகளை வீழ்த்திய 7வது இந்தியர் அப்படின்னு டெஸ்ட் போட்டியில் ஒரு சாதனையை ரவீந்திர ஜடேஜா பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குறைந்த பந்துகளில் 300 விக்கெட் எடுத்த இந்திய வீரர்கள் பட்டியலையும் அவர் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இருக்கிறது ரவிச்சந்திரன் அஸ்வின். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 300 விக்கெட் மற்றும் 3000 ரன்கள் எடுத்த 3வது இந்தியர் அப்படிங்கிற சாதனையும் அவர் வசம் வந்திருக்கு. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் முதல் 2 இடங்களில் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து கபில் தேவ், இன்னொன்று வந்து அஸ்வின். இப்போ 3வதா அந்த பட்டியலில் இணைஞ்சிருக்காரு ரவீந்திர ஜடேஜா. இது வந்து இந்திய அளவிலான சாதனைகள். இதுக்கப்புறமா வந்து ஏஷியா லெவலில் ஒரு சாதனையும் அவர் படைச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி 300 விக்கெட் 3000 ரன்களை வந்து ஃபாஸ்டாக எடுத்த ஆசிய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை அவர் வந்து தன்வசப்படுத்தியிருக்காரு. தன்னோட 74வது போட்டியில இந்த சாதனையை அவர் படைச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம சர்வதேச அளவில் பார்க்கும் போதும் கூட 300 விக்கெட் மற்றும் 3000 ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் அவர் 2வது இடத்துல இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அயன் போத்தன் வந்துட்டு 72 போட்டிகளில் இந்த சாதனையை படைச்சிருந்தாரு. இப்ப ரவீந்திர ஜடேஜா தன்னோட 74வது போட்டியில இந்த சாதனையை படைச்சிருக்காரு.